கரம் பீடித்து சபையாய் நாங்கள் ஓரிடத்தில் கூடி ஆராதிக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவன் எங்களுக்கு காண்பித்த உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விசை கூட உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க, உம்மோடு கூட ஐக்கியப்பட எங்களிடத்தில் தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் எங்களை விட்டு மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவும், பரிசுத்தமாக்கும். உமக்கு பிரியமாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரும். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்திரிப்பேன். தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன்,
எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் நீ தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே இந்த அன்பு என் மீது உம்மை சூழ்நிலை மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை சூழ்நிலை மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை இருளிலே உந்தன் வெளிச்சம் தந்தி கருவிலை கண்டவர் அருகிலே நின்றி இருளிலே உந்தன் வெளிச்சம் தந்தி கருவிலை கண்டவர் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் நீ தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே அன்பு என் நீரு உம்மை நன்றியுடன் துதிப்பே புழுதியில் இருந்து தூக்கின அன்பே புகழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடும் வரையில் புழுதியில் இருந்து தூக்கின அன்பே புகழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடும் வரையில் மகிமையின் தேசம் எந்த நின் ஏக்கம் இயேசுவே நீரே எனது தாகம் மகிமையின் தேசம் எந்த நின் ஏக்கம் இயேசுவே நீரே எனது தாகம் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் இந்த வாழ்விற்கான் உம்மை என்னாலும் 24 கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஜீவனை தந்தீர் என்னை மீட்டுக் கொண்டீர் ஜீவிக்கும் நாட்கள் உமக்காக தானே ஜீவனை தந்தீர் என்னை மீட்டுக் கொண்டீர் ஜீவிக்கும் நாட்கள் உமக்காக தானே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வானிலும் பூவிலும் ஆசையும் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வானிலும் பூவிலும் ஆசையும் நீரே சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே 1000 நன்றிகள் நான் சொல்லிட்டாலும் நீர் செய்த நன்மைகள் பல கோடியாகும்
இரும் நன்றிகள் நான் சொல்லித்தாலும் நீ செய்த நன்மைகள் பல கோடியாகும் பதில் என்ன செய்வேன் என் இயேசுநாதா பாதமே வீழ்வேன் என் அன்பு தேவா பதில் என்ன செய்வேன் என் இயேசுநாதா பாதமே வீழ்வேன் என் அன்பு தேவா கரம் எங்கள் சிரம் வைத்து ஆசீர்வதியும் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும் நீ தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் சோதரிப்பே ஏன் இந்த அன்பு என் மீது எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர் எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர் எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர் எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர் நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை நன்றிகள் சொல்லிட உந்தரி நன்றிக்கு அளவே இல்லை உந்தரி நன்றிக்கு அளவே இல்லை சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியும் நீ தந்த இந்த வாழ்வுக்கா நீ தந்த இந்த வாழ்வுக்கா என்னாலும் ஏன் இந்த அன்பு என் மீது சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அடைத்தவர் நீரோ மாறிட சீரகாலை மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே தேவன் என் அடைக்கலமே உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவர்
தங்கிடுவே அஞ்சிடனே தம் சீரகாலை மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே தேவன் என் அடைக்கலமே தான் கர்த்தரை நோக்கிடுவே என் அடைக்கலம் என்று சொல்வேன்
ஹல்லேலூயா. ஒருவேளை பாடல் தெரியல பாட முடியல அப்படின்னா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போகும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு, உங்களுக்கும் தேவ சபைக்குமான உறவு சரியான விதத்தில் இருக்கட்டும். அதை காத்துக் கொள்கிறதற்கு இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. பிரதிஷ்டையா புதுப்பிக்கிறே, பிரதிஷ்டையா கிறிஸ்துவில் தினம் ஜீவிக்கவே, பிரதிஷ்டையின் நாள் கிறிஸ்துதான். இயேசுவை பின் செல்லுவே, பிரதிஷ்டையின் நாள் சிலுவை தானே, இயேசுவை பின்பற்று ஈலோக இன்பங்கள் வேண்டா, மேலோக இன்பமே என் வாஞ்சையா, ஈலோகில் என் காலம் பறந்திடுமே, மேலோகின் பொற்காலம் வாழ்ந்திடவே. பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறே,
மனுஷருக்கு முன்பதாக மாத்திரமல்ல, உங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும் உங்களை உத்தமராக விளங்க பண்ணுங்கள். என்னால வெளி தோற்றத்தை தான் பார்க்க முடியும், நீ என்ன செய்றீங்க அப்படிங்கிற அந்த வெளி தோற்றத்தை தான் நான் பார்க்க முடியும். ஆனா நமக்கு மத்தியில உலாவி வருகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், சோதித்தறிகிறவர். அவருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றும் இல்லை. என்னுடைய பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரியும். குடும்பமாக கர்த்தரை பின்பற்றுகிறதிலே நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கும் தேவனுக்குமான ஐக்கியம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பது தெரியும். நல்ல மனம் விட்டு நீர் விரும்புகிற விதத்திலே எங்கள் வாழ்க்கை மாறட்டும். கடந்த வாரத்தில் கேட்ட செய்தியில குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு பிரமாணத்தில் அந்த பலி மிருகத்தினுடைய ரத்தம் வலது காதினுடைய மடலிலே பூசப்பட வேண்டுமா? அந்த பலி மிருகத்தினுடைய ரத்தம் வலது கை பெருவிரலிலே பூசப்பட வேண்டுமா? வலது காலின் பெருவிரலிலே பூசப்பட வேண்டுமா? அப்படியானால் அதற்கு பின்பு அந்த குஷ்டரோகி சொஸ்தமடைந்த பின்பு, தான் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, அவன் கேட்பது, அவன் செய்வது, அவன் நடப்பது எல்லாம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஒரு பலி மிருகத்தினுடைய ரத்தத்தினால் அல்ல, ஒரு புறாயின் ரத்தத்தினால் அல்ல, புறா குஞ்சினுடைய ரத்தத்தினால் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்முடைய வலது காதின் மடலிலே பூசப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நமது வலது கையின் பெருவிரலிலே பூசப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் வலது காலின் பெருவிரலிலே பூசப்பட்டிருக்கிறது. கிருபாசனத்தின் மேல் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. திறந்த மனதோட ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுத்தல், இனிமேல் நான் ஜெபிப்பேன், இனிமேல் நான் வேத வாசிப்பேன், இனிமேல் உபவாசித்து ஜெபிப்பேன், சபையின் ஐக்கியத்தை காத்துக்கொள்வேன். ஆனா இந்த நாட்கள் எல்லாம் பலிபீடத்தினுடைய கற்கள் எல்லாம் புரண்டு கிடக்குது. எல்லாம் சப்பு நெடுங்க, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவர், எனக்கு இதுல உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாங்க. Yes, so I think so, yeah.
சபை கூடி வருதெல்லாம் இல்ல, கல்தேய பட்டணத்தில் அரண்மனையில் எல்லாரும் அரண்மனையின் போஷணத்தின் மேல கவனமா இருக்கும் போது தனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு இது பிரியமல்லாதது என்று அவன் அறிந்தவனாக அதை வேண்டான்னு தீர்மானம் பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில டீனேஜ்ல தான் தடுமாறுறோம் சொல்றோம், ஆனா வயது முதிர்ந்த பிறகு கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற பின்பு கூட நமக்குள்ள நான் தடுமாற்றம் குறையிலையே, தடுமாற்றம் மாறலையே. ஆண்டோட ஒப்பு கொடுங்க, காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. ஐயா, இந்த உலகத்திற்காக வாழுகிற காலம் அல்ல இது. நாட்கள் பொல்லாதவைகள், காலம் கொடிய காலமா. நல்ல மனம் விட்டு இன்னும் சில நிமிடங்கள் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி வருகிற காலங்களில் ஆயிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாய் வாழுகிறதிலே கவனமாயிருங்கள்.
ஐக்கியப்பட இன்னமும் ஐக்கியப்பட அவையானதை உதவி செய்கிறேன்.
நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 2:12 அதற்கு இணையான வேத பகுதிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:1-8 லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:17-32 திரும்பவும் சொல்றேன், மார்க்கு 2:12 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:1-8 லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:17-32 இப்போ நம்ம தியானிக்க போகிறது மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகத்தில் இருந்து தான். ஆனால் இணையான பேரலல் அந்த பேசேஜ் வந்து நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சம்பவத்தை நம்ம படிக்கும்போது ஒருவேளை இதில் எழுதப்படாத சில தகவல்கள் மற்ற வேத பகுதிக்குள்ளே இருக்கலாம், அதனால அதையும் நம்ம கொஞ்சம் கலெக்டாக பார்த்துட்டோன்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு, பாவங்களை மன்னிக்க இயேசு யார். இதுதான் அன்னைக்கு இருந்த யாருக்குள்ள இருந்த கேள்வி, ஸ்கிரைப்ஸ் இல்லையா, வேத பாரருக்குள்ள பரிசேயருக்குள்ள அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ளெல்லாம் இருந்த கேள்வி அதுதான். 6 பார்த்தீங்கன்னா, அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொல்லி அவரை குறித்து கேள்வி கேட்டாங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே, பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார். இன்னைக்கும் நிறைய பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் இருக்கிறாங்க, பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார், ஏன் அப்படி அப்படின்னா, அவருடைய அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவருடைய தோற்றம், அல்லது சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் அடைந்த அந்த கோலம், அதை ஒருவேளை நம்ம ஒரு காட்சி பொருளாக்கி பார்க்கும்போது, ஒரு படமாக பார்க்கும்போது அது ஒரு அட்ராக்டிவா இல்லை, ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தலைவனை போல இல்லை. அதனால ஜனங்களுக்கு என்ன கேள்வினா, பாவங்களை இவர் எப்படி மன்னிக்க முடியும். கவனிங்க, இந்த கேள்விதான் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மேன்மையான காரியங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. கடந்த நாட்கள் எல்லாம் ஜனங்களே இல்லாம ஜன்னலை பார்த்து சுவரை பார்த்தே பேசி பழகிட்டேன். இப்ப ஆட்களை பார்த்து பேசணும்னா எனக்கும் ஒரு பழக்கம் வேணும் போல் இருக்கு. சரி, இங்க கப்பர்நகூம் அப்படிங்கிற பகுதியை திரும்ப திரும்ப மார்க்கு குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். இந்த கப்பர்நகூம்ல இருந்துதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அநேக இடங்களுக்கு
அங்கே கடந்து போனதாக மார்க்கு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். The home base, இங்கிருந்து தான், இதுதான் ஒரு தலைமை இடம் மாதிரி. இயேசு இங்கிருந்து தான் அங்கே அடிக்கடி ஊழியத்துக்கு வெளியே போயிட்டு இருந்தார். அடுத்ததா அங்க கவனிக்க வேண்டிய காரியங்கள் பாத்தீங்கன்னா, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். யாருடைய வீடு என்று தெரியவில்லை, ஆனா அவர் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டது. ஒருவேளை இது பீட்டருடைய மாமியினுடைய வீடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா ஏதோ ஒரு வீட்டில் என்ன செஞ்சிருக்கிறார், அவரு இருந்திருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் என்ன செஞ்சாரா, உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஜனங்கூட்டங்கள் தன்னை தேடி வர ஆரம்பித்த உடனே இயேசு வசனத்தை என்ன செய்ய ஆரம்பித்தார், போதிக்க ஆரம்பித்தார். அப்போ ஜனங்கள் ஏற்கனவே கூடியிருக்கிற பகுதிக்கானாலும் சரி, அல்லது அவர் இருக்கிற இடத்துக்கு ஜனங்கள் வந்தாலும் சரி, அவர் தன்மேல் இருக்கிற தேவ நோக்கத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுல அவர் கவனமாக இருந்தார். வேத வசனத்தை என்ன செஞ்சாரு, போதித்தார். ஜெபாலயத்துக்கு போகும்போது அங்கே ஜனங்கள் கூடி இருந்தாங்க, அந்த இடத்துக்கு இவர் போகும்போது வேத வசனத்தை பிரசங்கித்தார். ஆனா இங்க இவர் இருக்கிறார்னு தெரிஞ்சுட்டு ஒரு கூட்டம் வர்றாங்க, உடனே இயேசு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் பாருங்க. அநேக நேரத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது இயேசு அற்புதம் செய்கிறவராகவே தான் இருந்தார் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் பிரசங்கிக்கிறவராகவும் இருந்தார், அவர் வேத வசனங்களை போதித்தார். இப்போ இந்த சூழல்ல தான் ஒரு சம்பவம் நடக்குது. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இங்கே தேவையில் இருக்கிற ஒரு மனிதனை திமிர்வாதக்காரன் என்று சொல்லியிருக்கிறது. ஹெல்ப்லெஸ், உதவியற்றவன், நாதியற்றவன், யாரும் கவனிப்பதற்கு இல்லை. ஆனா அதே வசனத்தில் 4 பேர் அவனை கவனிப்பதற்கு இருந்தார்கள். அந்த திமிர்வாதக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க போல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, திமிர்வாதக்காரனா இருக்கிறான், ஆனால் அவனை தூக்கி சுமந்து கொண்டு அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு 4 பேர் எப்படி இருந்தாங்க, ஒருமனப்பட்டவர்களா இருந்தாங்க. இன்றைக்கு சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ சபைக்குள்ள கூட இப்படிப்பட்ட 4 பேர் இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அனுபவத்தை இவர்கள் உடையவர்கள் அல்ல, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருந்துச்சு. எப்படி ஆகிலும் இவன் குணமாகி விட வேண்டும் என்று. ஒருவேளை அவனுடைய நண்பர்களா நண்பனா இருக்கலாம், அல்லது உறவினர்களா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் உதவியற்றவன் ஒருவன் இருக்கிறான், உதவி செய்வதற்கு 4 பேர் இருக்கிறார்கள். அடுத்தது இப்போ அவங்க இயேசுவிடத்துல கொண்டு வந்தா அங்க சில தடைகளை பார்க்கிறாங்க. 4வது வசனத்துல சொல்லி இருக்குது, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இப்போ அவங்களுக்கு இயேசு வண்டிக்கு கொண்டு வருவதற்கு அங்கே தடை இருக்கிறது. ஜனக்கூட்டம் வாசலுக்கு முன்னாலும் நிற்பதற்கு இடமில்லாதபடிக்கு இந்த திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போகக்கூடாதபடிக்கு அங்க என்ன இருக்குது, ஒரு தடை இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க இன்னொரு தடையும் இருந்துச்சு. அந்த தடைக்கு பேர் வேத பாரகர்கள். யார் இருந்தா, வேத பாரகர்கள். இந்த வேத பாரகர்களுக்கு இயேசுவை குறித்த பெரிய விசுவாசம் ஒன்றும் இல்லை. ஆனா அவர்கிட்ட இருந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எங்க பிரசங்கத்துக்கு போனாலும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்ப நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இயேசு பிரசங்கிக்கிற அந்த தருணத்தில் பிரசங்கத்தை கேட்டு மனந்திருப்பதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ வாஞ்சித்த கூட்டமாக எல்லாருமே இருந்து விடவில்லை. ஒரு கூட்டம் விடுதலை பெறணும்னு இருந்துச்சு, ஒரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு இருந்துச்சு. அப்போ இது இன்னைக்கும் பொருந்தும், குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் என்ன செய்யும், இருக்கும். சரி, இப்போ இந்த தடைகளை பார்த்த உடனே அந்த சுமந்து கொண்டு வந்த 4 பேர் அப்படியே விட்டுல அல்லது திரும்பி போயிடல. திரும்பி போயிருந்தா யாரும் அவங்களை கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ல போறாங்க, இல்ல நாங்க தூக்கிட்டு போனோம்,
அங்கே இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு அங்கே ஜன கூட்டங்கள் திரட்சியா இருக்குது, அதனால உள்ள போக முடியாது, அதனால நாங்க என்ன செஞ்சிட்டோம், திருப்பி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா யாரா கேட்க போறாங்களா? இல்லையே. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களா, அந்த அவர் இருந்த வீட்டினுடைய மேற்கூரை என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. அடுத்தது அந்த கூரையை பிரிச்சுட்டு அவனை இறக்குறாங்க. நாலு பேர் சேர்ந்து படுக்கையோடு என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. ஒருவேளை அவங்க மீன் பிடிக்கிறவங்களா இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா படகுல இருந்து அந்த மீன்களோடு அந்த வலையை இழுத்து அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், பழக்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்பியாசம் அப்படித்தானே, மேல கூரையில் நின்றுட்டு நாலு பேர் சேர்ந்து கீழே ஆளை இறக்கணும்னா ஏற்கனவே அப்படி இறக்கி ஏத்தி அவங்களுக்கு என்ன இருந்திருக்கலாம், ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். சரி, எனிவே இப்பொழுது நீங்க ஒரு படத்தை அங்க பாக்குறீங்க. அந்த படத்துல முதல் நூற்றாண்டுல அந்த ஜனங்களுடைய வீடுகள், அன்றைக்கு இருந்த வீடுகள் எந்த அமைப்புல இருந்திருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு மாடல் பிக்சர். வெளிச்சுவர் எல்லாம் வைக்கோலும் மண்ணும் கொண்டு பூசப்பட்டது. அங்கே உள்ள கீழே பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, ஆடு மாடுகள் அதெல்லாம் கட்டப்படுவதற்கு தேவையான அங்க வசதிகள் இருக்குது. மேல பலகை போட்டு அங்கதான் தங்குறதுக்கான இடங்கள் இருக்கிறதாக அந்த வீட்டினுடைய அமைப்பு சொல்லுது. அதுக்கு மேல மரத்திலையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரூஃப் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேல மண்ணும் வைக்கோலும் போட்டு அந்த காரியங்கள் பூசப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்க, இப்ப வீட்டின் கூரையை அவர்கள் பிரித்து திறப்பாக்கினார்கள் என்றால், அது ஒருவேளை ஒரு தார்பாய் கட்டி இருந்துச்சுன்னா கழட்டி விட்டு தூக்குறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனா இங்க இந்த வீட்டினுடைய அமைப்பின்படி பார்த்தா அங்க மண்ணும் அதாவது களிமண்ணும் வைக்கோலும் போட்டு மேல ரூஃப் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு கீழே அடுத்தது என்ன இருக்கு, அடுத்த லேயர்ல என்ன இருக்குது, அங்க இது இருக்குது, மரம் இருக்குது. இப்போ இத்தனை வேலைகளையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக, எதுக்காக? அதாவது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து கொண்டு முழங்கால் படியிட்டு உம்முக்கு சித்தமானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு சொன்னது அது அவனுடைய தனிப்பட்ட ஒரு காரியம். ஆனா இங்க ஒரு மனுஷன் செயலற்றவனாக இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன எண்ணம் இருந்துச்சோ தெரியல, ஆனா இந்த நான்கு பேருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்திருக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய எல்கைகளை நம்முடைய கண்களால பார்க்க முடியவில்லை. அது எவ்வளவு தூரத்துக்கு அவங்க யோசித்தாங்கன்னு புரியல. நான் இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், இயேசுக்கு வீட்டை கொடுத்தா எந்த பக்கம் யார் பிரிச்சாலும் நம்ம ஒன்றும் பேசக்கூடாது போல் இருக்கு இல்ல, அப்படிதானே? இயேசுக்கு வீட்டை திறந்து கொடுத்தாச்சு, இப்ப உள்ள வீட்டு ஓனருக்கு உள்ள போறதுக்கு வழி கிடைச்சுதான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இப்போ அவன் கண்ணு பார்த்துட்டு இருக்கிற எங்க மேல என்ன செய்யறாங்க, நம்ம ஆளுங்களா இருந்தா நமக்கு மாசத்துல ஒரு நாள் ஜெப கூட்டம் வைக்கும் போது அங்க இருக்கிற டேபிள் கொஞ்சம் தள்ளி போடுவோமான்னு கேட்டா அம்மாமாருக்கு மூஞ்செல்லாம் செத்து போயிடும். ஐயோ பாஸ்டர் டேபிள், யோசிப்பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன காரியத்தை நம்மளால கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வைக்கிறதுக்கு மனசு வராது. ஆனா நாலு பேர் சேர்ந்து வீட்டினுடைய கூரையை பிரிக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனரும் ஒன்றும் சொல்லலை, உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தவரும் ஒன்றும் சொல்லலை. அவர் மேல பார்த்திருப்பாரு, என்னடா தலைக்கு மேல ஓட்ட போடுறாங்க. நல்ல கவனிங்க. அப்போ ஏதோ ஒரு நம்ம சம்பவமா வேகமா கடந்து போயிடுறோம், இது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும் இல்லையா, இல்ல உடனே நடந்திருக்குமா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது வாள் வச்சு அறுத்திருப்பாங்க அல்லது ட்ரில் போட்டிருப்பாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு இல்ல. எப்படி கட்டுவதற்கு நேரம் எடுத்திருக்குமோ அதே அளவுக்கு இவங்களுக்கு பிரிக்கிறதுக்கும் என்ன செஞ்சிருக்கும், நேரம் எடுத்திருக்குது. அப்ப அது வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார், இயேசு போதிச்சுட்டே தான் இருக்கிறாரு. ஜன கூட்டங்களும் போற மாதிரி இல்லை. ஏன்னா பாதி பிரிச்சுட்டு இருக்கும் போது எதுக்கு யா ஜன கூட்டங்கள், ஒருவேளை நாங்க வழி விட்டுருப்போமே அப்படின்னு சொன்னா அவங்க மேல கீழே இறங்கி வந்திருக்கலாம். இல்ல, அவங்க பிரித்து உள்ளே இறக்கி வைக்கிற வரைக்கும் ஜனக்கூட்டமும் செய்யல, இயேசுக்கும் அந்த பக்கத்துல போதி போதித்து கொண்டேதான் இருக்கிறான். கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு அதெல்லாம் சாத்தியமா? வீட்டில் ஜெபம் நடந்துட்டு இருக்கும் போது ரோட்ல யாராவது வித்துட்டு போனா பக்கத்தில் கூட்டு சொல்றாங்க, பார் பூண்டு விற்கிறான் என்ன வேலைன்னு கேட்டு வை, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது செல்போன் சைலண்டா தான் இருக்குது, ஆனா வாட்ஸ்அப்ல என்ன தகவல் வந்திருக்குங்கிறதுக்கு இங்க சைலண்டா உட்கார்ந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில் சொல்லிடுறோம். இப்படிதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆனா அங்க ஜனக்கூட்டங்கள் சுற்றிலும் உள்ள சுற்றிலுமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, மேல ஒருத்தனை இறக்குறதுக்காக இத்தனை வேலை நடந்துட்டு இருக்குது, அந்த கூட்டம் அசையவே இல்லை பாருங்க. அப்படியே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. பிரசங்கியாரும் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையோடு அவனை இறக்குறாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எதை கண்டு? அப்போ அவங்க வெளியில எடுத்த அந்த முயற்சிகளை எல்லாம் இயேசு மெச்சிக்கொள்ள அதை பார்த்தார். தூக்கிட்டு வந்தாங்க, இடம் இல்லைன்னு அங்க பிரிச்சாங்க, உள்ள இறக்குனாங்க, அதெல்லாம் நிறைய செய்கைகளை பார்த்தார். ஆனா இயேசு பார்த்தது எதைதான் மென்ஷன் பண்றார்? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இப்போ அதை நாலு பேரை பார்த்து பேசவே இல்லை பாருங்க. இங்கேயும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. நமக்கெல்லாம் என்னன்னா, யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு சுகமாகுதோ இல்லையோ, கூட்டிட்டு வந்த நபருக்கு ஒரு மாலை போட்டு அனுப்புனா நல்லா இருக்கும். பாஸ்டர் நான் தான் கூட்டணும். இந்த நாலு பேருக்கும் பாருங்க, அந்த மாதிரி எந்த பாராட்டுமலையும் இல்லை. இயேசு அங்கே ஏதாவது சொன்னதான் எழுதியிருக்குதா? இல்லை. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ இன்றைக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த காரியங்களும் அன்றைக்கு நடக்கவில்லை, அன்னைக்கு என்ன செய்யல, நடக்கல. ஒரு விசேஷித்த விதத்தில் அந்த மனிதன் இறக்கி வைக்கப்பட்டான். ஆண்டவரும் அவனை பார்த்து என்ன சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சரி, இப்போ மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. பிரிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஏய் நாங்களும் வேத பாறைகள் தான், நாங்களும் பிரசங்கம் பண்ணுவோம், ஏன் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டேங்கிறீங்க, இந்த ஆள் பிள்ளை ஏன் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்களுக்குள்ள கோபம் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நமக்கு அப்படிலாம் இருக்குதானே, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு யாரும் என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. இவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மட்டும் என்ன வச்சுறாங்க, ஏன்னா வேதபாரர்கள் யாரு தான், போதிக்கிறவங்க தான். உடனே அவங்க கேட்கிறாங்க, இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார். இவர் யாரு மன்னிக்கிறதுக்குன்னு கேட்டாங்க, ஆனா யார் மன்னிக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கு என்ன தெரியும், யாரால பாவங்களை மன்னிக்க முடியும்? அப்ப இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், இயேசு தேவன் என்று இவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஆனா அங்கதான் லேக் பாருங்க. திமிர்வாதக்காரனுக்கு இருந்த விசுவாசம், திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தவனுக்கு இருந்த விசுவாசம் அங்க இருந்த வேதபாரர்களுக்கு இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் இந்த சம்பவங்களை நம்ம ஒருவேளை வேகமா வாசிச்சு போயிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது கோணத்தில் நம்ம செய்தியா கேட்டிருக்கலாம், நீங்களும் பிரசங்கம் பண்ணிருக்கலாம். ஆனா பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல வேத பாரருக்கு நல்ல வேத அறிவு இருந்துச்சு. ஆனா தனக்கு முன்னால பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்படின்னு சொன்ன அந்த இயேசுவை குறித்து அவர் யார் என்று அவர்களுக்கு என்ன செய்யவே இல்லை, தெரியவே இல்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் சேவிப்பதற்கும் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே வேதத்தின் அறிவு உங்களை ஒரு கிறிஸ்தவனாக வைத்திருக்கலாம், ஒரு பாரம்பரியம் உள்ளவனாக வைத்திருக்கலாம், ஒரு பக்தி உள்ளவனாக வைத்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் சேவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அவர் பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவர் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்கள் வாழ்வை மாற்றுகிறவர் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் திரும்பவும் வரப்போகிறவர் என்று தெரியுமா? அவர் நியாயம் தீர்க்க போகிறவர் என்று தெரியுமா? அவர் நமக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு தேவன் என்று தெரியுமா? அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அவர் தேவன். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, இயேசு கிறிஸ்து தேவனா அப்படின்னா தெரியல, நேரடியாக சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கறதான் கேட்கிறாங்க. ஆனா சம்பவங்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. சரி, அந்த பகுதிகளை போறதுக்கு முன்னால இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ தேவையில் இருக்கிற மனிதனுக்கு சுகமோ விடுதலையோ கொடுப்பதற்கு நான்கு பேர்கள் வந்தார்கள்.
ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியா அந்த நாலு பேருக்கும் பேர் கொடுக்க வேண்டுமானால் ஒருவனுக்கு பெயர் அன்பு என்று கொடுக்கலாம், இன்னொருவருக்கு பெயர் விசுவாசம் என்று கொடுக்கலாம், மூன்றாவது நபருக்கு ஜெபம் என்று கொடுக்கலாம், நான்காவது நபருக்கு உறுதி என்று கொடுக்கலாம். லவ், ஃபேத், பிரேயர் அண்ட் டெட்டர்மினேஷன். கவனிங்கள், எந்த மனிதன் கட்டுண்டவனாய், எந்த மனிதன் உதவியற்றவனாய், எந்த மனிதன் ஒரு இரட்சகரை எதிர்பார்த்து காத்திருக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நான்கு பேர் உதவி செய்யாவிட்டாலும் அவனுக்குள்ளே இந்த நான்கு குணாதிசயங்களும் இருக்குமானால், ஒரு கம்பேஷன் இருக்குமானா, அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குமானா, அவனுக்குள்ள ஜெபம் இருக்குமானா, அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால், உறுதி இருக்கும் என்றால், அவனும் விடாமுயற்சியோடு தேவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்குள்ள இந்த நாலு காரியங்களும் இருந்தா நாமும் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறிடலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, இந்த மனிதர்களுக்கு ஒத்த சுபாவங்கள் நமக்குள்ள இருந்தா நாமும் செய்யமுள்ளவர்களாக மாறலாம். அப்போ அந்த நான்கு பேர் அவங்க லிட்டரலா வந்தாங்க அந்த திமிர்வாதக்காரனுக்கு, பேரலைஸ்டா கடந்தவனுக்கு சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவங்க பெரிய உதவியா இருந்தாங்க. சரி, இப்போ அவன் வியாதியா தான் இருக்கிறான், ஆனா இயேசு வியாதியை குறிச்சு ஒண்ணுமே பேசல. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள். அப்போ இவனுடைய வியாதிக்கான காரணம் என்று இயேசு பார்த்தது என்ன? பாவம். அப்போ சில நேரத்தில் சில வியாதிகளுக்கு பின்பதாக என்னெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்த்தா, சில நேரத்தில் தேவனுடைய மகிமை விளங்கும்படிக்கு இவன் இப்படி பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில இடத்துல நியாய தீர்ப்பின் அடிப்படையில், பாவமும் பாவத்தின் நிமித்தமாய் வந்த நியாய தீர்ப்பின் அடிப்படையில் வியாதிகள் வந்திருக்கிறது. சில இடத்துல விசுவாசின் கிரியைகளினால் என்ன செஞ்சிருக்குது? வியாதிகள் வந்திருக்குது. இந்த இடத்துல எது நிமித்தமாய் வியாதி வந்திருக்குது? அவனுக்கு பாவத்தின் நிமித்தமாய். இப்போ இயேசு பாவங்கள் மன்னிக்கப்பட கடவுது என்று சொன்னார், உடனே அவன் என்ன ஆனான்னு எழுதப்பட்டிருக்குது பாருங்க. பதினோராம் வசனத்தில் இருக்கு, என்றார் எல்லாருக்கும் ஒன்றாக போனான். இப்ப இறக்கும் போது இறக்கி வச்ச ஆட்கள் மேல உட்கார்ந்து இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா இவ படுக்கை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான்? போறான். கவனிங்க எனக்கு அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கும் இன்றைக்கும் நம்முடைய தேவன் சுகம் கொடுக்கிற தேவன், அன்றைக்கும் இன்றைக்கும் நம்முடைய தேவன் பாவங்களில் இருந்து மன்னிப்பையும் விடுதலையும் கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையினுடைய எந்த சூழலுக்கும் அவர் உதவி செய்வதற்கு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அந்த திமிர்வாத காரணக்குள்ள இருந்த விசுவாசம், அவனை சுமந்து கொண்டு வந்த நான்கு பேருக்குள்ள இருந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து போவதற்கு எதுவும் தடையாக இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், கர்த்தர் உங்களுக்கு பாவங்களை மன்னிக்க முடியும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். அதை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும். சரி, இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா, இயேசு எப்படி அந்த அதிகாரத்தை உடையவராக இருந்தார். இதை குறித்து அங்கே வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய டைட்டில் என்னன்னா, மனுஷகுமாரன். என்ன சொல்லியிருக்குது? மனுஷகுமாரன். வாசிக்கலாமா? ஏழாம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று அறிந்து, இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? எது எளிது? இப்ப இயேசு கேட்கிறார், அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற சிந்தனைகளை அறிந்து அவங்கள்ட்ட கேட்கிறார், எப்பா எது எனக்கு ஈஸியானது அப்படின்னு சொல்லும் போது அவர் டைட்டில் யூஸ் பண்றார் பாருங்க, பூமி மன்னிக்க மனுஷகுமாரனை
மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்போ இயேசு இந்த இடத்துல யார் அப்படினா மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். அது என்னையா மனுஷகுமாரன்? நம்ம சாதாரணமா பைபிள் படிக்கும் என்ன நினைச்சிட்டு மனுஷகுமாரனா ஒரு மனுஷனா வந்ததுனாலையும் தேவனுடைய குமாரனா இருக்கிறனால ரெண்டையும் சேர்த்து மனுஷகுமாரன் பேர் வச்சுட்டாங்க. ஆனா இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறித்து இந்த வாரத்துல இந்த மாதத்துல 80 சங்கீதத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். நான் அதிகமா அதை பேசல. 80 சங்கீதம் 17 வசனம், உமது கரம் உமது வலது பாரிசுத்து புருஷன் மேலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷ குமாரன் மீதிலும் இருப்பதாக. அடுத்ததா இன்னொரு வேத பகுதிக்கு வாங்க. தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் அவர் நீண்ட ஆயுஷ் உள்ளவர் அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. இங்க கவனிங்க, தானியேல் இங்க பார்த்த சொப்பனத்தின் அடிப்படையில் அங்க விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்க, சில வசனங்களை உங்களுக்கு வேகமாக காட்டி கொடுக்கிறேன். அங்கே 3 வசனத்தில் வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின என்று 4 விதமான ராஜ்யங்களை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யங்கள் 4 மிருகங்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மிருகம் சிங்கத்தை போல் இருந்ததாம். முதலாவது மிருகம் எப்படி இருந்துச்சு? சிங்கத்தை போல் இருந்தது. இந்த சிங்கத்தை போல ஒத்த அந்த மிருகம் எந்த ஆட்சி காலத்தை குறிப்பிடுகிறது என்றால் பாபிலோனியர்களின் ஆட்சி காலத்தை குறிப்பிடுகிறது. இந்த பாபிலோனிய அந்த ஆட்சிக்கு அடுத்தாற் போல 5 வசனத்திலே கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2 மிருகத்தை கண்டேன். அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து 3வதாக சிலிங்கை போல வேறொரு மிருகத்தை பார்க்கிறான். அது கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு அது ஒத்ததாக இருக்கிறது. அடுத்தது 4வதாக கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமான பெரிய இரும்பு பற்கள் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை பார்க்கிறான். அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. கவனியுங்கள், இப்போ 4 விதமான சாம்ராஜ்யங்களை 4 விதமான மிருகங்களுக்கு ஒப்பாக தானியேல் பார்க்கிறான். 1 பாபிலோன், 2 மேதிய பெர்சியா, 3 கிரேக்கம், 4 ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 சாம்ராஜ்யத்திற்கு அடுத்தாற் போல அங்கே ஒரு 10 கொம்புகள் இருந்ததாகவும் அந்த கொம்பிலிருந்து வேறொரு சின்ன கொம்பு எழுந்ததாகவும் ஒரு 5வது ஒரு ராஜ்யத்தை குறித்தும் 7வது 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி 5வது ராஜ்யமாக இந்த பூமியிலே வரப்போகிற கடைசி சாம்ராஜ்யத்தை குறித்து வேதம் திட்டமாக இங்கே சொல்கிறது. 5வது சாம்ராஜ்யம், அதுதான் கடைசி சாம்ராஜ்யம். இதை தொடர்ந்து அந்த காட்சிகள் மாறுகிறது பாருங்கள். 9 வசனத்திலிருந்து நான் சொல்ற வார்த்தைகளை மாத்திரம் பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. என்ன வைக்கப்பட்டுச்சு? சிங்காசனங்கள்னா என்ன? அந்த சிங்குலரா புளூரலா? ஒன்றுக்கு மேற்பட்டது. ஒன்றுக்கு மேற்பட்டது. அடுத்தது நீண்ட ஆயுஸ் உள்ளவர் வீற்றிருக்கிறார். அங்க யார் இருக்கிறார்? அவருக்கு பேர் யாரு? நீண்ட ஆயுஸ் உள்ளவர். அடுத்தது அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. இப்போ சிங்காசனங்கள்ல ஒரு சிங்காசனத்துல நீண்ட ஆயுஸ் உள்ளவர் இருக்கிறாரு. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தது
அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு என்ன செய்தது? ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடானு கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. ஐந்தாவது ராஜ்யத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயம் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இப்போ ஐந்தாவது ராஜ்யத்திற்கான முடிவை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த நேரத்தில் திரும்ப ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. இதுல தான் நம்ம கவனிக்கணும். பாருங்க, ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் எங்க வந்தாரா? நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்தாரா? அப்போ சிங்காசனங்கள் இருக்கிற இடத்துல நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கே இருந்து ஒரு அக்கினி நதி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அங்கே ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் அவரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நியாய சங்கம் இருக்கிறது. புஸ்தகங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல தான் நீண்ட ஆயுசுள்ளவருடைய சிங்காசனத்தை நோக்கி யார் வர்றாரா? மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு சாயலான ஒருவர் வருகிறார். அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். கொண்டு வரப்பட்டு சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசிக்காரரும் அவரையே சேவிக்கும்படி, யாரையே சேவிக்கும்படி? மனுஷகுமாரனையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நித்திய நீங்காத கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இப்போ நீண்ட ஆயுசுள்ளவர் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல யார் இருக்கிறா? மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர். அவர் மேகங்களே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இதே போன்ற ஒரு காட்சியைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் நான்காம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்திலையும் ஐந்தாம் அதிகாரத்திலையும் அங்கு எழுதி வைத்திருக்கிறான். உடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம், அங்கே முதலாவது ஒரு சிங்காசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வசனத்திலிருந்து பாருங்க. இப்போ ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. அங்கே இருந்துதான் அங்கே தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சிங்காசனத்தில் அங்கே நடக்கிற அந்த சிங்காசனத்தை சுற்றி நடக்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் அதிகாரத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கூடிய வலதுகரத்தில் கண்டேன். அங்கே எப்படி தானியல் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு எழுதுகிறாரோ அதே போல நியாய சங்கத்தினுடைய புஸ்தகத்தை இங்கே நீண்ட ஆயுசுள்ளவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருக்கிறவருடைய கரங்களிலே பார்க்கிறான். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனுடைய சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது யார் வந்தாங்களா? அஞ்சாம் வசனத்தில் வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து வலதுகரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். கவனிங்கள், இப்போ அங்கே பார்த்த நீண்ட ஆயுசுள்ளவர் அவருடைய கரத்தில் இருந்து மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த ஒருவருடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை தான் பின்னாட்கள்ல யோவானும் தரிசிக்கிறான். இங்கேயும் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருக்கிற நீண்ட ஆயுசுள்ளவருடைய சிங்காசனம், அவருடைய கரத்தில் இருக்கிற நியாய சங்க புஸ்தகத்திலே அந்த காரியத்தை யார் வந்து வாங்குறா? யூதா கோத்திரத்து சிங்கம்.
இப்போ இந்த மனுஷகுமாரன் என்கிற டைட்டில் அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தத்துவத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீகத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்காத ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற டைட்டில் எதை பேசுது? அவருடைய ஆளுகையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய மகிமையை, இதெல்லாம் அழிவில்லாததான், நீங்காத ராஜ்யம். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்திலே உபத்திரவ காலம் வரும். அதுதான் இந்த ராஜ்யங்களின் கடைசியாக, கடைசி ராஜ்யமாக, ஐந்தாவது ராஜ்யமாக இருக்கும். அந்த ராஜ்யத்தினுடைய முடிவு பகுதியிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, மனுஷகுமாரனாக, சர்வ ஆளுகையும் அதிகாரமும் மகிமையும் பொருந்தினவராக தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அப்போ அந்த ராஜ்யத்தை குறித்த, அந்த ராஜ்யத்துல ராஜாவா வரப்போகிறவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் உள்ளவர். அந்த அடிப்படையில தான் அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல மனுஷகுமாரனுக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என்ன குமாரன்? மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். சகல ஆளுகையும் அதிகாரமும் உள்ள ஒரு மகத்துவம் உள்ள ராஜனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் என்ன செய்வாராம்? ஆளுகை செய்வாராம். தானியேல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கல், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐந்தாவது ராஜ்யத்திற்கு முடிவு கட்ட போகிற ஒரு ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார். அவர் யூதராஜ சிங்கம், அவர் மனுஷகுமாரனும் கூட. அவர் யாரு? மனுஷகுமாரனும் கூட. அப்போ வேத பாரகர்களாய் இருந்தவர்களுக்கு யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இது தெரிந்திருந்தது. ஆனால் இவர்தான் மனுஷகுமாரனாக வரப்போகிறவர் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல ஆளுகையும் அதிகாரமும் உள்ள அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொல்கதா மேட்டிலே நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட்டதினாலே நமக்கு கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பு, நமக்கு கிடைத்திருக்கிற பாவ விடுதலை. ஆனா அந்த மனுஷகுமாரன் எல்லா நேரத்திலையும் ஒரு பரிதாபமான தோற்றத்திலையும் ஒரு எளிமையான தோற்றத்திலையுமே இருப்பார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அவர் சிங்காசனங்களுக்கு உரியவர். அவர் சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறவர். ஆனா அநேக நேரத்தில் நம்ம அவரை இப்படிதான் நினைக்கிறோம். வேதம் வருகிறோம், இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவர் யார் இதை சொல்றதுக்கு? அப்போ அந்த இடத்துல இயேசு, சாரி மார்க்கு அந்த சம்பவத்தை எழுதும் போது அங்க என்ன அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறார்னா, இயேசு தேவனாக இருக்கிறார். இயேசு யாராக இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார். அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உள்ள தேவன் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர். வேத பாரகருடைய இருதயத்திலையும் என்ன சிந்திக்கிறார்கள் என்று அவர் பார்த்தார். பார்த்தாரா? பார்த்ததுனால தான் அங்க பேச ஆரம்பிச்சார். அப்போ திமிர்வாதக்காரனுடைய இருதயத்தை பார்த்திருப்பாரா? திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த நான்கு பேருடைய இருதயத்தை பார்த்திருப்பாரா? அதனால தான் எழுதப்பட்டிருக்குது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. திமிர்வாத காரணை பார்க்கும் போது விசுவாசத்தை பார்த்தார், வேத பாரருடைய இருதயத்தை பார்க்கும் போது அவிசுவாசத்தை பார்த்தார். ரெண்டு பேரும் எங்கதான் இருக்கிறாங்க? ஒரே கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார், ஆனால் உங்களுக்கு இருதயத்துக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்ப்பாரா அல்லது அவிசுவாசத்தை பார்ப்பாரா? விசுவாசத்தை பார்ப்பாரானால் அவருக்கு அங்கே காரியங்கள் எளிதாக முடிஞ்சிடும். உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவங்களுக்கு ஒரு லெக்சரே நடந்துச்சு. பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அறிய வேண்டும். அப்போ
இயேசு யார் என்று ஒருவேளை நீங்க இன்னமும் தெரியாம இருந்தீங்கன்னா, வேத பாரகரை போல இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து அவர் தன்னை பலியாக கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் ஒரு நாளில இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்களிலே பலத்தது என்று சொல்லப்படுகிற ஐந்தாவது சாம்ராஜ்யத்தையும் அழித்து தேவனுடைய சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க போற அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் மகிமை பொருந்தினவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தத்துவத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீகத்தையும் அறிந்தவர்களாக கவனிக்கிறீங்களா? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தத்துவம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீகம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழிவில்லாத ஒரு ராஜ்யம். ஆகவே தான் எபிரேயர் 12 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்திற்கு மாத்திரமே உரியது அசைவில்லாத ஒரு ராஜ்யம். அதற்கு முன்பதாக வரக்கூடிய எந்த சாம்ராஜ்யங்களும் கவிழ்க்கப்பட்டு போகும். அது பாபிலோனா இருக்கட்டும், அல்லது மேதிய பெர்சியா இருக்கட்டும், அல்லது ரோமா இருக்கட்டும், அல்லது கிரீஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் தோற்று போகும். ஆனால் அசைவில்லாத ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திற்கு ராஜாவாக இருக்க போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூத ராஜ்யத்தின் ராஜா. ஆனா அநேக நேரத்தில் நம்ம இயேசுவை எப்படித்தான் பார்க்கிறோம்னா, அந்த வேத பாறைகள் பார்ப்பது போல தான் பார்க்கிறோம். அப்படி பார்த்தோன்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்னா, அவரை குறித்த விசுவாசம் இல்லை, அவர் யாருன்னு நமக்கு தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்கிறான், ஒருவேளை அவன் யெகோவா தேவன் மேலே பற்றுள்ளவனாக இருந்த போதிலும், அந்த யெகோவா தேவனுக்காக ஒரு வைராக்கியம் உள்ளவனாக அவன் தன்னை காண்பித்துக் கொண்டிருந்த போதிலும், அவன் தேவன் தனக்கு செய்த காரியங்களை குறித்து பேசும்போது இப்படி எழுதியிருக்கிறான். 1 அதிகாரம் 13 வசனத்திலே பாருங்கள், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் அங்க கவனிங்க, நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பக்கத்தில் தேவனை அறிந்தவனாக இருந்தான், தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவனாக இருந்தான், தேவனுக்காக சபைகளை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆனா ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற பிறகுதான் அவன் சொல்றான், நான் எதனால இரக்கம் எனக்கு கிடைச்சதுன்னா, எனக்குள்ள என்ன இருந்துச்சு, அறியாம இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நான் பரிசேயன், நான் எபிரேயன், இப்படி எல்லாம் மேன்மை பாராட்டின மனுஷன் சொல்றான், எனக்கு என்ன செய்யல, எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுமே தெரியலன்னாலும் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த அறியாமை நிமித்தம் அவனுக்குள்ள இன்னொன்னு இருந்துச்சான், என்ன இருந்துச்சான், அவிசுவாசம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவனுடைய கடந்த கால வாழ்க்கையில இந்த ரெண்டும் இருந்துச்சு, அறியாமை இருந்துச்சு, என்ன இருந்தது, அவிசுவாசம் இருந்துச்சு. அன்னைக்கு வேத பாறைகளுடைய வாழ்க்கையில என்னதான் இருந்துச்சு, அறியாமையும் அவிசுவாசமும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, விசுவாசமா அவிசுவாசமா? நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அதிகாரமுடையவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் இன்றைக்கு அவர் இரட்சகராக இருக்கிறார், அவர் ஒரு நாள்ல ராஜாவாக வருவார், அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவார். அவரோடு கூட நித்திய காலம் வாழ்வதற்காகத்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார், நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் காண்பித்திருக்கிறார், அன்பை காண்பித்திருக்கிறார். அதை குறித்த நல்ல நினைவுகளோடு சிந்தைகளோடு தேவன் பட்சமாய் திரும்பிவிட கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஒரு முறை 2 உலக யுத்தத்தின் போது ஜப்பானிய போர் வீரர்கள் அங்கே இருக்கிற ரகசியமான சபையில் இருக்கிற ஊழியர்களை பிடித்தார்களாம். பிடித்து அவர்களிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய விசுவாசம் என்ன? அப்போ அந்த ஜப்பானிய போதகர்கள்
அந்த இராணுவ அதிகாரிகளிடத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற இயேசு யார்? அவர் மனுஷகுமாரன். அவருக்கு சகல ராஜரீகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஒரு நாளில் எல்லா ராஜ்யங்களும் அவரை சேவிப்பார்கள் அப்படின்னு கேட்ட உடனே அந்த போர்ச்சவர்களுக்கு பயங்கரமான கோபம். அவங்க கேட்டாங்களாம், அந்த இயேசு திரும்ப வருவார் நம்புறீங்களா? அவங்க சொன்னாங்க, நான் நம்புகிறோம். அப்படி திரும்பி வரும்போது அந்த இயேசுவை நம்முடைய தேசத்தின் ராஜா பணிந்து கொள்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், ஆமாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடனே திரும்ப அதட்டோட கேட்டாங்களாம், நம்ம ராஜாவை இயேசு பணிந்து கொள்வாரா அல்லது அந்த இயேசுவை நம்ம ராஜா பணிந்து கொள்ளணுமா? போதகர்கள், ஏழை போதகர்கள் சொன்னாங்க, இல்லை இயேசு கிறிஸ்துவை தான் எல்லாரும் பணிந்து கொள்ளணும். எந்த அடிப்படையில் சொல்ற? அப்போ வசனத்தை வாசித்தாங்க, 72 சங்கீதம் 11 வசனம். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தினுடைய அதிபதிகளாக இருந்தாலும் சரி, நாளொன்று வரும். இன்றைக்கு எந்த ராஜாவின் பிள்ளைகளை, இன்றைக்கு எந்த ராஜாவினால் நீக்கப்பட்ட சபையை துன்பப்படுத்துகிறாயோ அதே ராஜாவை பணிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் வருகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு இந்த ஜப்பான் தேசத்தில் இருக்கக்கூடிய சபைகளை குறித்து அதிகமாக ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த ஒரு விசுவாசம் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து யாராகிலும் கேட்டால், இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? வருவார்னு நீங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி சொல்லுவீங்களா? வருவார்னு சொல்லுவீங்களா? வருவார்னா நம்ம எப்படி வாழ்வோம்? வருவார்னா எப்படி வாழ்வோம்? நமக்கு தான் அதே இல்லையே. அவர் வர்றதா இருந்தால் நமக்கு பயம் இருந்திருக்கும், ஒரு தெய்வ பயம் இருந்திருக்கும். அவர் ஆவியாக இருந்தாலும் என் இருதயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அவர் வந்தாலும் எனக்கு ஒரு நீதியுள்ள நியாய தீர்ப்பை கொடுப்பார். நியாயசங்கத்தின் புஸ்தகத்தை திறப்பதற்கும் அந்த நியாய விசாரணை செய்வதற்குமான அதிகாரம் அவர் கையில் தான் கொடுக்க போகிறாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் இல்லையா? தானியேலும் தரிசித்தான், அப்போஸ்தலனாகிய யோவானும் தரிசித்தான். ஆனால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அடுத்தது அவங்க கேட்டாங்க, எல்லா ராஜ்யங்களும் எல்லா ராஜாக்களும் அவரை சேவிக்க வேண்டுமா? அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம ராஜாவுமா சேவிக்கணும்? ஆமாம், அவங்க ராஜாவும் தான் சேவிக்கணும். அப்போ இன்னைக்கு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு நாங்கள் தான் ராஜாக்கள் அப்படின்னு முடிசூட்டவங்க சேவிக்கணுமா அப்படின்னு கேட்டால், அவங்களும் சேவிக்க தான் செய்யணும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்குமா? என்ன சத்தத்தை காணும்? ஜப்பான் நாட்டினுடைய ராஜா யாரை சேவிச்சுதாகணும்? ஆமாம், ஜப்பான் நாட்டு ராஜா சேவிச்சு ஆகணும்னா இந்தியா தேசத்தில் இருக்கிற தங்களை ராஜாக்களாக கருதி கொள்கிறவர்களும் என்னத்தான் ஆகணும்? இன்னைக்கு துன்பப்படுத்தலாம், இன்னைக்கு நெருக்கலாம், நாளொன்று வரும். அவர் மனுஷகுமாரனாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவார். அன்றைக்கு அவர் இரக்கம் செய்கிறவராக இல்ல, அன்றைக்கு அவர் நீதி செய்கிறவராக வருவார். அவரை பார்த்து நடுங்குவதை அல்லாமல், அவரை பார்த்து பணிந்து கொள்வதை அல்லாமல் வேறொன்றும் அங்கே செய்ய முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த டைட்டிலை சொல்லிதான் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களுமே என்னை வந்து சேவிக்க போகிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறியே வேத பாரகனே, அப்படிதான் எனக்கு கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன நம்ம கேட்குறோம்ல, ஏசு சொன்னாரா அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது?
அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 72 11 வசனம். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். எழுமினுப்போம்.